வேத தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், புதிய ஏற்பாட்டிலே 5 அதிகாரங்கள் கொண்ட ஒரு சிறிய புஸ்தகம். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் சில நாட்களாக இதை நாம் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த புஸ்தகத்தை குறித்ததான ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இந்த நிருபம் யாரால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன, மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு உங்களுக்கு ஆவியானவர் இதிலிருந்து தருகிற ஆலோசனைகள் என்ன, நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன ஆகிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் இந்த வேத தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. புதிய ஏற்பாட்டில் 4 நபர்கள் யாக்கோபு என்ற பெயரோடு கூட வருகிறார்கள். இந்த யாக்கோபு என்பவர் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலும் கலாத்தியர் 2 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு ஆவார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என கருதப்படுகிறார். மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டத்தில் எருசலேமிலே சபை கூடி வரும்போதும் மாத்திரமல்ல, பல தேசங்களில் இருக்கிற சபைக்கும் இவர் தலைமை ஏற்று நடத்தியதாக பாருங்க நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த புஸ்தகமானது மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்த புஸ்தகத்தினுடைய தனித்துவம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபமானது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நோக்கத்தோடு கூட இது எழுதப்பட்டது அல்ல. மற்ற நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது, பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாரும் எழுதின நிருபங்களிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருப்பார்கள். அவருடைய வருகை, அவரால் செய்யப்பட்ட கிரியைகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், கல்வாரி சிலுவை ஆகிய காரியங்கள் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கும். மாத்திரமல்ல, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன் போன்ற அம்சங்களோடு கூட அந்த நிருபங்கள் காணப்படும். நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி, நீதிமானாக்கப்பட்டது எப்படி என்ற கண்ணோட்டத்தோடு அந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் இது சுவிசேஷம் அறிவிக்கிற கண்ணோட்டத்தோடு கூட இது எழுதப்பட்டது அல்ல. இரண்டாவதாக, இந்த நிருபம் எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பல வார்த்தைகளை நாம் மற்ற நிருபங்களிலே பார்க்க முடியாது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இப்படியாக அவர் அநேக நேரங்களிலே விசுவாசிகளை கடிந்து கொள்ளுகிறார். வீணான மனுஷனே, விபச்சாரரே, விபச்சாரிகளே, கொலைப்பாதகரே, பாவிகளே, இருமணம் உள்ளவர்களே என்று கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார், இப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இந்த நிருபம் காணப்படுவதற்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நமக்கு சற்று நன்றாக விளங்கும். இது யாருக்கு எழுதப்பட்டது, பொதுவாக இது யாருக்கு எழுதப்பட்டது என்ற நாம் அந்த பொதுவான ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்போது, இது மதவாதிகளுக்கு, அதாவது கிறிஸ்தவத்தை ஒரு வாழ்வாக, ஒரு ஜீவியமாக செய்யாமல் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக கடைபிடிக்கிறவர்களுக்கு, மத கொள்கைகள், மத சம்பிரதாயங்கள், மத நடவடிக்கைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு பல ஆலோசனைகள், அறிவுரைகள் கூறி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஜீவியம். அந்த ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று இவர் அறிவுறுத்துகிறதை இந்த நிருபத்தில் நாம் அதிகமாக நாம் பார்க்க முடியும். அதாவது எங்கே தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் தராமல் மத சம்பிரதாயமான நடவடிக்கைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும். அப்படி இந்த மதவாதிகளால் ஜப ஆலயத்துக்குள், சபைக்குள் ஏற்பட்ட அநேக குழப்பங்கள், பிரச்சனைகள் என்ன என்பது இந்த நிருபத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஆகவே இதை நாம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? நாம் இந்த முதல் அதிகாரத்திலே இந்த நிருபத்தை குறித்ததான முழு முன்னுரையும் இந்த முதல் அதிகாரத்திலே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.
ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அதாவது இங்கே நாம் நேரடியாக இது யாருக்கு எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டது. சிதறி இருக்கிற என்று சொல்லும்போது புறஜாதிகள் மத்தியிலே பல தேசங்களிலே, பாபிலோன், சீரியா, துருக்கி, ரோம், இப்படி பல தேசங்களிலே இருக்கிற யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கூடி வருகிற ஜெப ஆலயங்களிலே வாசிக்கப்படும்படியாக இந்த நிருபமானது யாக்கோபால், அன்றைய தலைவராகிய யாக்கோபால் இது எழுதி அனுப்பப்பட்டது. இன்னும் இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை இன்னும் விரிவாக நாம் பார்க்கும்போது ஜெப ஆலய தலைவர்கள் மற்றும் போதகர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஜெப ஆலயத்தில் வருகிற அங்கத்தினர்கள், அவர்களில் முக்கியமாக ஐஸ்வர்யவான்களாகிய அங்கத்தினர்கள், பாருங்க, நான் ஐஸ்வர்யவான்களாகிய விசுவாசிகள் என்று நாம் சொல்லாமல் ஐஸ்வர்யவான்களாகிய அங்கத்தினர்கள் என்று நான் சொல்கிறேன், அதற்கு காரணம் இருக்கிறது. அடுத்து யாருக்கு என்று சொன்னால் தரித்திரராகிய விசுவாசிகள் அல்லது அங்கத்தினர்களுக்கு எழுதப்பட்டது. ஆகவே ஒரு ஜபாலயத்தில் வருகிறதான தலைவர், அப்புறம் அங்கு இருக்கிறதான அங்கத்தினர்கள், அவர்களில் முக்கியமாக ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் தரித்திரராகிய விசுவாசிகள், இவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இது யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக நாம் பார்த்தோம். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பிரயாணம் செய்வோமேயானால் இந்த நிருபமானது நமக்கு தெளிவாக விளங்கும். இப்போ நாம் அந்த நிருபத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். அதற்கு முன்பாக இந்த நிருபத்தில் ஒரு 7 காரியங்களை யாக்கோபு முக்கியப்படுத்தி இருக்கிறார், அதை முக்கிய விவாதமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த 7 காரியங்கள் அல்லது 7 தலைப்புகள் என்ன? முதலாவதாக சோதனை. ரெண்டாம் வசனத்தை பாருங்க, இப்படி சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. ஆகவே முதல் காரியம் சோதனை, ரெண்டாவது காரியம் பொறுமை, மூன்றாவது பூரணம், நாலாவது ஞானம், ஐந்தாவது கிரியைகள், ஆறாவது சொற்கள், ஏழாவது பிரமாணம். இந்த 7 காரியங்களை குறித்த ஒரு முன்னுரையை முதல் அதிகாரத்திலே இவர் வழங்கியிருக்கிறார் பல வசனங்களிலே. அதை குறித்து நாம் பார்ப்போம். இரண்டாவது வசனத்தில் சோதனையை பற்றி சொல்லியிருக்கிறார். மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ மூன்றாவது வசனத்திலே பொறுமையை குறித்து அவர் பேசுகிறார். இந்த பொறுமையை குறித்து இந்த நிருபம் முழுவதிலும் பல இடங்களில் இவர் விவாதித்திருக்கிறார். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது, பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம், யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று பல இடங்களில் இவர் இதை குறித்து பேசுகிறார். அடுத்ததாக 4 வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த வசனத்தில் 2 முறை பூரணம் என்கிற வார்த்தை வருகிறது. மாத்திரமல்ல, இந்த புஸ்தகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேலே பூரணம் என்கிற வார்த்தை வருகிறது. விசேஷமாக ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். பூரண பிரமாணம், அதை குறித்து பேசுகிறார். அப்புறம் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே பூரணம் என்கிற ஒரு காரியம். அப்புறம் 5 வசனம் இப்படி சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். அப்போ அடுத்த தலைப்பு அல்லது அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால் ஞானம். அதை குறித்து இந்த நிருபத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த ஞானம் என்கிற தலைப்பு காணப்படுகிறது. 3 அதிகாரத்தில் பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அடுத்த காரியம் பாருங்க, கிரியைகள். கிரியைகளை குறித்து இந்த நிருபம் முழுவதிலும் முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசுகிறார். 1 அதிகாரத்தில் கேட்ட வசனத்துக்கு ஏற்ற கிரியைகள், 2 அதிகாரத்தில் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள், 3 அதிகாரத்தில் ஞானத்துக்குரிய கிரியைகள், அப்புறம் 4 அதிகாரத்தில் நன்மை செய்ய வேண்டும், அதாவது நற்கிரியைகளை குறித்து பேசுகிறார். இப்படி கிரியைகள் இந்த அதிகாரம், அதாவது இந்த புஸ்தகம் முழுவதிலும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக ஒரு காரியம் என்னவென்றால் சொற்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது நாவு இதை குறித்து இந்த புஸ்தகம் முழுவதிலும் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். ஒருவன் சொல் தவறாதவனானால் என்று சொல்லியிருக்கிறார், நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார், பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே இதனுடைய காரியங்கள் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக பிரமாணம் என்கிற காரியம், அதாவது 25 ஒன்றாம் அதிகாரத்தில் சுயாதீன பிரமாணம் என்று சொல்லுகிறார். அப்புறம் நியாய பிரமாணத்தை குறித்தவர் பேசுகிறார். அப்புறம் பூரண பிரமாணம் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் இந்த நிருபம் முழுவதிலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 7 காரியங்களும் இந்த முழு அதிகாரத்தில் அல்லது இந்த 1 அதிகாரத்தில் இந்த 7 காரியங்களை குறித்த ஒரு முன்னுரையை அவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து விரிவாக மற்ற 4 அதிகாரங்களிலும் அதை வலியுறுத்தியும் அதற்கு விளக்கமும் கொடுத்திருப்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவதாக சோதனை என்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். அதை குறித்ததான ஒரு முன்னுரையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். 1 அதிகாரம் 2 இப்படி சொல்லுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்போ ஒரு விசுவாசிக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம், அந்த சோதனையில் அவர் அகப்படலாம் என்பதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆக பல விதமான சோதனைகள் என்றால் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் வரலாம். இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யவான்களுக்கு சோதனையாக மாறக்கூடும். அப்புறம் தரித்திரர்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். தரித்திரமும் என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு விசுவாசிக்கு சோதனையாக மாறக்கூடும். ஆதாரம் என்ன? நீதிமொழிகள் 30 ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார் அல்லவா, ஆண்டவரே எனக்கு அதிக ஐஸ்வர்யத்தை தராதிருப்பீராக, ஏனென்றால் நான் மறுதளித்து தேவன் யார் என்று சொல்லக்கூடும், அதுபோல் எனக்கு தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக, நான் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடும். இப்போ பாருங்க, ஐஸ்வர்யந்தான் சோதனை நாம் நினைக்கிறோம், பணம் பெருகிச்சுன்னா அதுதான் சோதனை நாம் நினைக்கிறோம். அது தவறான எண்ணம். தரித்திரமும் சோதனையாக மாறும். பற்றாக்குறையும் ஒரு மனிதனை வழி தப்பி போக பண்ணும். பாருங்க, அவனை திருடனாக மாற்றக்கூடும், அவனை தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க செய்யும். விசுவாசத்தை விட்டு தரித்திரமும் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை விலகி போக பண்ணலாம். ஆகவே தரித்திரமும் சோதனை. இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. பாருங்க, புகழ்ச்சி அதுவும் ஒரு வகையில் சோதனையாக மாறுகிறது. பொறாமை, கோபம், எரிச்சல், இப்படி பல வகைகளில் குடும்பத்தின் மூலமாக சோதனை வரலாம். எந்த ரீதியிலும் சோதனை என்பது ஒரு விசுவாசிக்கு வரலாம் என்பதுதான் யாக்கோபு இங்கே அவர் சொல்லுகிற கருத்தாக இருக்கிறது. அப்படி சோதனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நிருபத்தில் அவர் விவாதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக இந்த சோதனை என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? மூல பாஷையில் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பைராஸ்மோஸ். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இரண்டு வகையிலே அது அர்த்தம் கொள்ளும். ஒன்று, பாசிட்டிவாக நேர்மறையாக அது எடுக்கப்படும் போது பரீட்சை, ஆங்கிலத்தில் ட்ரையல் என்று நாம் அதை பொருள் கொள்ளலாம். நெகட்டிவாக அல்லது எதிர்மறையாக அதற்கு அர்த்தம் வருவது எப்படின்னு பார்க்கும்போது, இச்சையினால் தீமையினால் சோதிக்கப்படுதல், அதாவது டெம்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனை விலத்தள்ளும்படியாக வருகிற சோதனைகள். ஆகவே இங்கே இந்த சோதனை என்ற வார்த்தைக்கு நேர்மறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா எதிர்மறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாம் எதிர்மறையான சோதனைகள், அதாவது டெம்டேஷன், விழும்படியாக, ஒரு மனிதனை விலக செய்யும்படியாக, தேவனை விட்டு விலக செய்யும்படியாக வருகிற சோதனைகள் என்பதுதான் இந்த நிருபத்தில் சோதனைக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. எப்படி என்று நாம் பார்க்கும்போது 12-13 நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14 அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே இந்த வசனங்களை நாம் வைத்து நாம் பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சோதனையானது இச்சைகளினாலே பாவத்தை செய்ய தூண்டுகிற சோதனைகள் என்பது தெளிவாகிறது. அடுத்ததாக இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது சோதனையை குறித்து? 12 வசனம் என்ன சொல்லுகிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த சகிக்கிற என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் பாருங்க பொறுமையை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் எண்டூரன்ஸ், அதாவது நிலைத்திருக்கிறது, சோதனை காலகட்டத்தில் நிலைத்திருப்பது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ சோதனை வரும்போது ஒரு விசுவாசியானவன் அல்லது ஒரு விசுவாசி வந்து சோதனை காலகட்டத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் பாருங்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. எந்த விதத்திலும் சோதனைகள் வரலாம். அப்போ நிலைத்திருக்கும் போது எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நிருபத்தில் அவர் விவாதிக்கிறார். இதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 13 வசனம் சொல்லுகிறது, சோதனை தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை, தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சோதனை எப்படி வருகிறது? அதற்கு இவர் விளக்கம் சொல்லுகிறார், அவனவனுடைய சுய இச்சையினாலே ஒவ்வொரு மனிதனுக்கும், விசேஷமாக இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டபடியினாலே விசுவாசிகளுக்கு இருக்கிறதான பேராசைகள், மற்ற பொருட்கள் மேலே உள்ள இச்சைகள், அவங்கவுங்களுக்கு இருக்கிறதான பலவிதமான எண்ணங்களிலிருந்து பாருங்க சோதனைகள் வருகிறதே தவிர தேவனால் இந்த சோதனைகள் வருவதில்லை. தீமைக்கு ஏதுவான, பாவத்தில் விலை செய்வதற்கு ஏதுவான, பொல்லாங்குக்கு ஏதுவான சோதனைகள் எதுவுமே தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை என்பதை இவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படியானால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து சோதனை வருவதில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை அவனாலே பிறக்கிறது. அந்த சோதனையை அவன் சகிக்க வேண்டும், அந்த சோதனையில் அவன் நிலைத்திருக்க வேண்டும், அந்த சோதனையில் அவன் உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும், அப்பொழுது அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சற்றே வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? கொஞ்சம் இதை சிந்திக்க வேண்டும் அல்லவா? பாருங்க நம்மளாலே சோதனை வருகிறது, இந்த சோதனையை நாம் தாங்கி நிலைத்திருக்க வேண்டும், இந்த சோதனையில நாம் உத்தமன் என்று நாம் நிரூபிக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறாராம். பாருங்க அழகாக இருக்கிறது அல்லவா? இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது 12 வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை யாக்கோபு சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பு கூறுகிறவர்களுக்கு என்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார், சோதனைகள் வருவதற்கு காரணம் தேவன் மேல் இருக்கிற அன்பிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதே. சோதனைகள் வருவதற்கு நோக்கமே தேவன் மேல் இருக்கிற அன்பிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதற்காகவே இந்த தீமையான சோதனைகள், பொல்லாங்கான சோதனைகள் வருகிறது. ஆகவே தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதற்கு அர்த்தம் என்ன? சோதனை காலத்திலும் தேவன் மேல் உள்ள அன்பில் நிலைத்திருக்கிறவன் தான் பாக்கியவான். சோதனை ஏன் வருகிறது என்று சொன்னால், தேவன் மேல் இருக்கிற அன்பை சீர்குலைக்கும்படியாக, தேவன் மேல் இருக்கிற அன்பில் நாம் குறைந்து போகும்படியாக, தேவன் மேல் இருக்கிற அன்பை எடுத்து மற்ற காரியத்தின் மேல் நாம் அன்பு வைக்கும்படியாகத்தான் சோதனை வருகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் அன்பை, தேவன் மேல் இருக்கிற அன்பை எந்த காலத்திலும் நாம் இழந்து போகவோ குறைக்கவோ மற்ற காரியங்களில் திருப்பவோ கூடாது. பவுல் சொல்வதை இந்த வேளையில் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரோமர் 8 பவுல் என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார் என்று சொல்லுகிறார். உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோசமோ தேவ தூதர்கள் நிகழ்காலமோ வருங்காலமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று தைரியமாக பவுல் சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அப்போ பவுல் வந்து உபத்திரவம் வியாகுலம் பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் எல்லாவற்றிலும் அவர் நிலைத்திருந்தார், சகித்திருந்தார். இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த சகிக்கிற என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எண்டியூரன்ஸ், பொறுமையா அந்த சோதனை காலத்தில் பொறுமையாக இருத்தல், அதாவது நிலைத்திருத்தல்.
தேவன் மேல் உள்ள அன்பிலே நிலைத்திருத்தல், என்ன நடந்தாலும் சரி தேவனை நான் நேசிக்கிறேன். ஆமென், ஹாலேலூயா. பஞ்சமோ பசியோ பட்டயமோ நாசமோ நிர்வாணமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ தேவ தூதர்களோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் சரி நான் கிறிஸ்துவில் அன்பு கூறுவேன் என்று பவுல் நிலைத்திருந்தார் அல்லவா. அதுபோல நாமும் பாருங்க, ஐஸ்வர்யம் அதிகமானாலும் சரி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும், புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் கிறிஸ்துவில் உள்ள அன்பிலே நிலைத்திருப்பேன். அதுதான் சோதனையை சகிக்கிற அனுபவம். அவனை வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு உத்தம் என்று அவனை அழைக்கிறார். அதை நாம் கவனிக்க வேண்டும், தேவன் மேல் உள்ள அன்பு. ஆக இந்த சோதனையை குறித்து நாம் பார்க்கும் போது இந்த நிருபத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு வருகிற சோதனைகளை குறித்து இவர் எழுதியிருக்கிறார். அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஐஸ்வர்யம் வரும்போது எப்படி நான் தேவன் மேல் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் விளங்க பண்ண முடியும்? அதற்கு இந்த யாக்கோபு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு மூன்று காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2:14 இருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். இப்ப பாருங்க, இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இது ஜெப ஆலயத்துக்குள்ளே அல்லது சபைக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். சபைக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் சபைக்கு வருகிற தரித்திரர்களை அல்லது தரித்திரராகிய விசுவாசிகளை ஊழியர்களை நினையாமல் போவது, அவர்களுக்கு உதவி செய்யாமல் போவதை குறித்து இங்கே சொல்லுகிறார். இவர் விளக்கமாக சொல்லுகிறார் பாருங்க. விசேஷமாக 15 என்ன சொல்லுகிறார்? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, யாரு? ஐஸ்வர்யவானாகிய ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்க போங்க, உங்களுக்காக ஜபம் பண்றோம், உங்களுக்காக ஆண்டவரை வேண்டுகிறோம் என்று நல்ல வார்த்தைகளை சொல்வது பாருங்க விசுவாசம் கிடையாது. அது 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 பாருங்க, அது எதற்கும் உதவாது. அதைத்தான் இவர் சொல்ல வருகிறார். திரளான ஐஸ்வர்யம் இருக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு நம் கண் எதிரே இருக்கிறதான பசியிலும் ஆகாரம் இல்லாமல் இருக்கிற ஒருவனை நாம் பார்க்கும் போது அவனுக்கு உதவ மனம் இல்லாமல் போகும்போது அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய அன்பு ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது, நம்முடைய மனம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. ஆகவே அவன் ஐஸ்வர்யம் என்கிற சோதனையில் அவன் விழுந்து விட்டான் என்பதற்கு அதுவே அடையாளம். 2, யாக்கோபு 5:1 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களில் பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கத்தரின் செவிகளில் பட்டது. ஐஸ்வர்யவான்கள் வீட்டில வெள்ளியையும் பொன்னையும் திரளாய் சேர்த்து வைத்திருந்தார்கள். அதாவது அந்த நாட்களிலே இன்றைக்கு போல பணம் கிடையாது, ரூபாய் தாள்கள் கிடையாது, வெள்ளியும் பொன்னும் பணமாக பயன்படுத்தப்பட்டது. ஆக ஐஸ்வர்யவான்களுடைய வீட்டிலே திரளான வெள்ளியும் பொன்னும் இருந்தாலும் தங்கள் வயல்களிலே வேலை செய்த கூலிக்காரர்களுக்கு ஒழுங்காய் கூலி கொடுக்காமல் இவர்கள் அவர்களை அலர் அந்த வேலை செய்த கூலிக்காரர்களுக்கு கூலியை கொடுக்காமல் கூலியை வஞ்சித்து அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அள வைத்து அவர்களை பசியினால் வாட வைத்து இவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் பணத்தின் மேல் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஆகவே ஐஸ்வர்யம் வரும்போது பாருங்க, வீட்டில் பணம் இருந்தாலும் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பணத்தை இவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்ப நேசம் தேவன் பேரில் இல்லை பாருங்க, அதுதான் சோதனையாக மாறுகிறது. அடுத்து 3 காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு 2 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 1 இருந்து, என் சகோதரரே
மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடு பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில் உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. இது எதை காட்டுகிறது என்றால் ஜப ஆலயத்துக்குள்ளே அல்லது சபைக்குள்ளே ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு தனி மரியாதையும் தரித்திரர்களுக்கு கனவீனமும் கொடுக்கப்படுகிறது. பச்சபாதத்தை இவர் இங்கே விளக்கி சொல்கிறார். இது யாரால கொடுக்கப்படுகிறது? சபை அதாவது ஜப ஆலய தலைவர்கள் அல்லது இன்றைக்கு சபை தலைவர்கள் போதகர்களாலே பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவர்களுக்கு பாருங்க கனவீனமும் கொடுக்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பணம் தான், ஐஸ்வர்யம் தான் காரணம். இதற்கு ஐஸ்வர்யவான்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா உடந்தையா இருக்கிறாங்க. அதாவது ஐஸ்வர்யம் வரும்போது அவங்க புகழை எதிர்பார்க்கிறாங்க. இது ரெண்டு பேருக்குமே சோதனை. யாருக்கெல்லாம்னா ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறவர்களுக்கும் சோதனை, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற சபையில் உள்ள போதகர்களுக்கும் இது ஒரு சோதனையாக மாறுகிறது பாருங்க. அப்ப ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன சோதனை என்று சொன்னால் போதகர்கள் அந்த ஐஸ்வர்யவான்களை உயர்த்துக்கிறாங்க. அவங்க ஐஸ்வர்யத்தை பார்த்து விட்டு அவங்களுக்கு நல்ல இருக்கையை கொடுக்குது, அவங்களுக்கு கனத்தை கொடுக்குது, அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது, சபையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஏழைகளை கனவீனம் பண்ணுறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த புகழ்ச்சியால் ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான், சோதிக்கப்படுகிறான். ஆகவே பாருங்க இது ஒரு சோதனையாக மாறுகிறது. தரித்திரரை கனவீனம் பண்ணும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை அவன் கனவீனம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அப்படியானால் இந்த மூன்று உதாரணங்களை நாம பார்க்கும் போது ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பணத்தின் மேல் அன்பு கூர்ந்து தேவன் மேல் இருக்கிற அன்பை அவர்கள் இழந்தார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை தவறாக பயன்படுத்தும் போது அல்லது அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய மனம் போவதுதான் பாருங்க பாவமாகவும் அது சோதனையாகவும் மாறிவிடுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் பாருங்க 9 வசனத்தில் பவுல் இப்படியா எழுதியிருக்கிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்போ நாம் வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பல சோதனையிலும் கண்ணியிலும் விழுகிறாங்க என்று இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 10 வசனத்தில் பவுல் சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நல்லா நம்ம கவனிக்கணும், பண ஆசை என்று தான் இவர் சொல்கிறாரே தவிர பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று இவர் சொல்லவில்லை. இதே அதிகாரத்தில் 17 வசனத்தில் பாருங்க பவுல் தெளிவுபடுத்தியிருக்கிறார், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ பவுல் இங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஐஸ்வர்யம் என்பது பாருங்க பாவம் அல்ல. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் பாருங்க வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. முக்கியமாக இந்த வேத வசனத்தில் போல் சொல்கிறார் பாருங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ ஆண்டவர் இதை ஐஸ்வர்யத்தை தருவதற்கு காரணம் என்ன? நாம் அதை அனுபவிக்க வேண்டும். சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் தந்த தேவனை துதித்து தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவரையே நாம் உயர்த்த வேண்டுமே தவிர நம்முடைய மனம் நம்முடைய இருதயம் சிந்தையெல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேல் போய்விடக் கூடாது. அதுதான் சோதனையாக மாறுகிறது. அவர் சொல்கிறார்,
நன்மை செய்யவும் நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கவும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் சோதனையை சகித்து சோதனையை ஜெயித்து உத்தமர்களாக விளங்க என்ன பண்ண வேண்டும் என்பதற்கு இங்கே பாருங்க பவுல் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ ஒரு ஐஸ்வர்யவானுக்கு வருகிற சோதனையில, ஐஸ்வர்யத்தின் மூலம் வருகிற சோதனையில ஒருவன் தன்னை உத்தமன் என்று எப்படி விளங்க பண்ண முடியும், அதுல எப்படி அவன் சோதனையை சகித்து ஜெயிக்க முடியும் என்றால் பவுல் இங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும். அப்ப ஐஸ்வர்யம் வரும்போது இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது, தாழ்ந்த சிந்தை, நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். அப்ப சோதனை என்னவென்று சொன்னால் நம்பிக்கை பாருங்க ஐஸ்வர்யத்தின் மேல் போகிறது, அதான் சோதனை. எந்த காலத்திலும் எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலதான், அதுதான் சோதனையில ஜெயம். மூன்றாவதாக நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, தரித்திரர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். யாக்கோபு சொன்னார் இல்லையா 2 அதிகாரத்தில், அது போல தங்கள் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தும் போது பாருங்க அவங்க என்ன அறிக்கை இடுகிறாங்க என்று சொன்னால், இந்த பணத்தை விட நான் தேவனை நேசிக்கிறேன் என்று அறிக்கை இடுகிறாங்க. 19 பவுல் என்ன சொல்கிறார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படினா என்ன சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ளாமல் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் நல்லதுதான், ஐஸ்வர்யம் வரும்போது அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் சொல்லியிருக்கிறபடி பயன்படுத்தும் போது அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தினால் வருகிற சோதனையை மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் தரித்திரருக்கு வருகிற சோதனை என்ன, போதகர்களுக்கு வருகிற சோதனை என்ன, இன்னும் விசுவாசிகளுக்கு வருகிற பலவிதமான சோதனைகள் என்ன என்பதை குறித்து யாக்கோபு என்ன சொல்கிறார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியங்களை மனதில் கொள்வோம். கர்த்தர் அந்த சத்தியங்களை நமக்கு இன்னும் அதிகமாக விளங்க பண்ணும்படி, அதன்படி நடக்க நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து, யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். சோதனையை எப்படி வருகிறது, இந்த சோதனையிலே நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்கிற பல காரியங்களை எங்களுக்கு நீர் கற்று தந்ததுக்காக நன்றி அப்பா. என்றைக்கும் எங்கள் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, உலக செல்வங்கள் மேல் அல்ல. எத்தனை செல்வங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யத்தை நாங்கள் வாழ்க்கையில பார்த்தாலும் ஆண்டவரே எங்கள் தேவன் நீர்தானப்பா. பணம் எங்கள் தேவனாக மாற முடியாது, ஐஸ்வர்யம் எங்கள் தேவனாக மாற முடியாது, எங்கள் தேவன் நீர்தான். எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசுவே நீரே எங்கள் தேவன். உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் தந்து வழி நடத்தும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.